Hi students, in the video la nama 11th standard English synonyms daily challenge paak porom. So nama innaila irundhu synonyms kana daily challenge start pandrom, day 1. So nama 10th standard epdi ella synonyms um book la irukkakoodiyada nama tamil meaning oda padichomo adhe maadhiri ungalaoda 11th standard kum nama synonyms vandu daily challenge ah padikka porom. So neenga na daily podakoodiya videos ellathiyum neenga padichitingna indha leave liye neenga ungalaoda synonyms ah neenga tharo panniralam 6 marks ku ready ah iralam. First synonyms nama தரோ பண்ணுவோம் அதை முடிச்சோடனே நம்ம ஆண்டனம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் 6 மார்க்ஸ்க்கு இந்த லீவ்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம் ஸோ டெய்லியும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுடைய 11th ஸ்டாண்டர்டுக்கும் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சினனிம்ஸ் டெய்லி சேலஞ்சை நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் லெட்ஸ் பிகின் ஃபர்ஸ்ட் வேர்ட் மேண்டல் பீஸ் Shelf projecting from the wall above a fireplace. அதாவது இங்கே பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஃபயர் பிளேஸ் இருக்கிற இந்த இடத்துக்கு மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி அமைப்பு இருக்கும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷெல்ஃபாக நம்ம வந்து எதையாவது திங்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு பேர் தான் மேண்டல் பீஸ் அப்சர்ட் அதுக்கான மீனிங் இன்கன்சிஸ்டன்ஸ் ஆர் இல்லாஜிக்கல் தமிழ் மீனிங் என்னென்னா அபத்தமான அதாவது அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது லாஜிக் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து கேட்குறப்பவே ஒரு சிலருக்கு நகைப்பை சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதுதான் அப்சர்டு ஃபேபிள்ஸ் டேல்ஸ் ஆர் ஸ்டோரிஸ் கதைகள் கற்பனை கதைகள் கட்டுக்கதைகள் இதுக்கான வேர்டு தான் ஃபேபிள்ஸ் ஹாபிள்டு வாக் அன்ஸ்டெடிலி அதாவது தடுமாறி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான வேர்டு தான் ஹாபிள்டு ஸோ ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் அவங்க வாக்கிங் ஸ்டிக் வச்சு கொஞ்சம் தடுமாட்டமாக நடப்பாங்க ஸோ அதுக்கான வேர்டு தான் ஹாபிள்டு பக்கர்ட் பக்கர்ட் இதுக்கான மீனிங் ரிங்கிள்டு அதாவது சுருக்கமான சுருங்கிய இதுதான் இதுக்கான மீனிங் ஸோ இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய கைகளில் சுருக்கங்கள் இருக்குது முகங்களில் சுருக்கங்கள் இருக்கும் ஸோ அதுக்கான வேர்டு தான் ஸோ இந்த மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் சிலபஸ் உங்களுடைய இங்கிலீஷ் சினனிம்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டெய்லியும் நம்ம வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி வெல் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி லேர்னிங்